அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறுக்கு மிக அருகில் உள்ள திருக்கண்டியூரில் உள்ள பிரம்ம கண்டீஸ்வரர்ங்கிற ஒரு மிகப்பெரிய சிவஸ்தலத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் படைத்தல் கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மன். பிரம்மனுக்கு வந்து இந்தியாவில் வந்து அதிகப்படியான கோயில்கள் கிடையாது. குறிப்பிட ஒரு சில இடங்களில் தான் கோயில் இருக்குது. அதுலேயும் முக்கியமான ஒரு ஸ்தலம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த திருக்கண்டியூரில் உள்ள பிரம்மசீர கண்டீஸ்வரர். மனுஷனாக பிறந்த நம்ம எல்லாருக்குமே ஆணவங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய உண்டு தான். இது கடவுளுக்கே ஒரு சமயத்தில் வரும்போது படைத்தல் கடவுளான பிரம்மனுக்கு வந்து வந்திருக்கு. இந்த உலகத்திலே படைத்தல் உண்டான வேலையை நான் தான் பண்ணுறேன், நான் தான் எல்லாத்துலேயும் சிறந்தவன், நான் தான் வணங்கக்கூடியதுக்கு அனைத்து தகுதிகளையும் கொண்டவன் என்று சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கர்வம் வந்திருக்கு. இந்த கர்வத்தை அழிக்கணுங்கிறதுக்காக சிவபெருமான் வந்து பைரவர் மூலமாக ஒரு வாக்கு ஒன்று கொடுக்குறாரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மனோட தலையை துண்டித்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பைரவரும் தன்னோட இடது துண்டி வரலால் பிரம்மனோட தலையை துண்டித்து எடுத்து வராரு. அப்படி துண்டிக்கப்பட்ட பிரம்மனோட தலை வந்து பைரவரோட கையிலே ஒட்டிடுச்சு. இதை சரி பண்ணுறதுக்காக தான் இங்கே உள்ள சிவபெருமானை வந்து வணங்கியிருக்காரு. அப்படி வணங்கும் போது தான் இவரோட கையில் உள்ள பிரம்மனோட தலை இந்த ஸ்தலத்தில் விழுந்துருச்சு. பைரவரோட சாபம் விலகிய ஸ்தலம், பிரம்மனோட தலை விழுந்த சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்